திருப்பூர் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆங்கில புத்தாண்டு, அதுவுமா சரி நம்ம வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறக்காக இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டுக்காக சிக்கன் பிரியாணி செஞ்சு வீடியோ போடலான்னு பார்த்துருக்குங்க. இதுக்கு அண்ணன் தான் செஃப். இன்றைக்கி அண்ணன் தான் எங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கிலோ ஜீரக சம்பா அரிசி, அதே மாதிரி இஞ்சி பூண்டு, எலும்புச்சம்பளம், பச்சை மிளகா, சிக்கனு எல்லாமே 2 கிலோவுக்கு தேவையானது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு 2 கிலோ பிரியாணி நல்லா பக்காவான டேஸ்ட்டில் உங்களுக்கும் கிடச்சிடும். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்புறம் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். போகலாம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து பார்த்துருங்க. நம்ம வந்து இப்போ 2 கிலோ ஜீரக சம்பா அரிசி வாங்கியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி 2 கிலோ சிக்கனு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டிக்கணும். அப்புறம் தான் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும், பீஸ் உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, 100 கிராம் இஞ்சி, அதை கணக்கு பண்ணி 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, 2 எலும்புச்சம்பளம், 10 பச்சை மிளகாய், 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஆயில் தாங்க, ஆயில், தயிர் இதெல்லாம் போட்டுக்கிறோம். அது கூடவே தக்காளி, பெரிய வெங்காயம், புதினா, மல்லித்தலை கட்டு. இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இந்த டிஷ்ஷு. அதே மாதிரி இந்த டிஷ்ஷோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சோடனே, ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணனோட சமையலை. இன்றைக்கி அண்ணனோட சமையலை லைவாக உட்காந்து நான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நீ அடுப்பை பற்ற வச்சுட்டு பிரியாணி அண்டவ மேலே ஏற்றிக்க வேண்டவராக டவரை ஏற்றி டவரை, அவ்வளோ இதோ இந்த டவரால் தாங்க 2 கிலோவுக்கு போடுறோம். இந்த டவரை அடுப்பில் ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் உங்களோட அந்த தாளிப்போட ப்ராசஸ் என்னென்ன போடுறாங்கிறது 1/1 கரெக்டாக சொல்கிறேன். அந்த ரேஷியோ சார், ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலே ஊற்றாமல் ஆணியனை போட்டாச்சு கூட. இப்போ வந்துங்க எல்லாருமே ஆயில் ஊற்றிட்டு தான் வெங்காயம் போடுவாங்க. ஆனால் இவர் வெறும் வடசட்டிக்கில் வெறும் டவரால் மட்டுமே வெங்காயத்தை தூக்கி டைரெக்டாக போட்டுருக்காரு. இது என்ன கான்செப்ட்னு தெரியல. அப்புறம் தான் நல்லா வெங்காயம் வணங்குவோம். கேட்டுக்கங்க, இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. நல்லா வெங்காயம் வணங்கிடுவோம்மா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா. இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகணும் இந்த வெங்காயம். இப்போ வந்து நம்ம போட்ட வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ப்ரௌன் கலரில் வருதுன்னா, நம்ம பிரியாணி சாப்பாடு சளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் நல்லா ப்ரௌனாக போட்டால் மட்டும்தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும்னு எங்கள் செஃப் தாங்க சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியே பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். தக்காளியெல்லாம் முழுசாக போடுவாங்க, இவர் பேஸ்ட்டாக போட்டிருக்காரு. அதுபோக இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுமே தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து நல்ல பிரியாணி கலராகவும் நல்ல மணமாகவும் வரக்காக, அது மட்டும் இல்லாமல் நல்ல டைஜஷன் ஆகிறதுக்காகவும் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆயிலேயே மிளகா பொடி போட்டோம்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலருமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க பிரியாணிக்கு. ஏன்னா இந்த மிளகா பொடியை நல்ல கலரை கொடுத்துரும், பிரியாணி நல்லா ரெட் கலரில் வரும். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை பக்கத்தில், ஏன்னா அந்த எண்ணெயிலே பொரியும் போது தான் அந்த கலர் ஃபுல்லாக வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தானே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம ஹோம்மேடாக அடிக்கிற பிரியாணி மசாலாங்க. இதில் பெருசாக எதுவும் இல்லைங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தான் பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வறுத்து பொடி பண்ணும்போது தான் நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு புதினாவும் மல்லித்தலையும் ஒவ்வொரு புடு ஒவ்வொரு கட்டு போட்டிருக்கோம், அதை போட்டு நீ வணக்கிறது. பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா வெட்ட வேண்டியதில்லை, முழுசு முழுசாக போட்டால் தான் காரம் கம்மியாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். இஞ்சி அரைச்சி வச்சுருந்த இஞ்சி விழுத உள்ளே ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இதையும் உள்ளே ஆட் பண்ணுறோம். அரைச்சி வச்ச பூண்டு இதையும் உள்ளே ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னங்க, இதை ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கிற மாதிரி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன, பச்சை வாசம் போயிருச்சு, நல்லாவே கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு பச்சை வாசம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணுறோம். அப்படியே மலைச்சாறு மாதிரி இருக்குது. தக்காளி ஊற்றின கையோட நம்ம தயிர், ஏன்னா அந்த புளிப்பு சுவைக்காக, ஏன்னா கூடவே லெமன் ஜூஸும் ஊற்றுவோம். அந்த புளிப்பு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா இருக்குங்க. இந்த சிக்கனில் வந்து ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூளும் உப்பும் போட்டு லைட்டாக பரட்டி வச்சுருக்கோம். ஏன்னா 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும், கறி சாப்பிட்டா வந்துடும்.
அது இல்லாமல் இந்த காரமெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நம்ம இதுவாக போட்டோம்னா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். ஆனால் இப்படி போட்டோம்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருக்குங்க. இப்போ இதை போய் நம்ம பிரியாணிக்குள்ளே இறக்க போகிறோம். இனி அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவியில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலருமே போடல. இது பார்க்கவே ரெட்டிஷ் ஆகும், பார்க்கவே ஒரு டெம்ட்டிங்காகவும் இருக்குங்க. இப்படியே சாப்பிட்றாங்க, ஆனாலும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க. ஏன்னா பிரியாணி ரெடியாக இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் பிரியாணி இருக்கோம். இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போ நம்ம வந்து 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கறனால ஒரு கிலோக்கு 1.5 லிட்டர் தண்ணிங்கிறத கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம 3 லிட்டர் தண்ணி உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அது ஆட் பண்ணிட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. இப்போ இந்த வந்து லெமன் ஜூஸுங்க, அந்த புளிப்பு சுவைக்காக. ஏன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு உமாமி ஃப்ளேவர்னால் அந்த லெமன் ஜூஸ் தான். கொட்டை இல்லாமல் ஊற்றிக்கணுங்க, இல்லைன்னா கொட்டை கசக்கு. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்புங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். ஆ, பக்காவான ஒரு ரேஷியோவில் உப்பு கரெக்டாக போட்டிருக்காருங்க. அளவெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்ராச்மெண்ட்டாக போட்டது. அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டாக தொண்டைக்கு லைட்டாக உப்பு கரிச்சுதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. இப்போ அந்தளவுக்கு தான் இருக்குது. வந்து இதுக்கு தண்ணி நம்ம தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டாச்சுங்க. இதில் இப்போ வந்து இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த கொதி வரக்கு முன்னாடி கொதி வரக்காக இந்த தட்டு வச்சு நம்ம பிரியாணி டவராகவும் மூடுறோம். அப்புறம் அந்த சைட்லேருந்து புக ஒரு வேலையாக போயிட்டு பாய்க்கும். 12 seconds later இப்போ வந்து பிரியாணி வந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க. ஏன்னா இந்த சைட்லேருந்து ஆவி வந்தோடனே நான் டோரை திறந்து பார்த்துட்டு இப்போ இந்த கொதி வந்த கண்டிஷனில் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி ஜீரக சம்பா அரிசிங்க இது நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோம். ஒரு 4-5 டைம் கழுவியாச்சு, நீட்டாக ஊறவும் வச்சாச்சு. இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே பூ மாதிரி போடுவோம் அரிசியை. இந்த அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக அளவாக இருக்குதுங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த அளவுலேயே தான் வேகணும். ஜீரக சம்பா சீக்கிரம் வெந்துடும், அதனால் வந்து இப்போ நம்ம ஒரு கலர் கலரியாச்சு. ஏன்னா ஒன்று கலந்துக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டுவிட்டு ஒரு 1/2 hour தம் போட்டோம்னா பக்காவான ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிருங்க. 3 days later இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம தோசைக்களை வச்சு தாங்க தம் போடுறோம். இந்த அடுப்பில் எரியும் போது இது வச்சோம்னா அப்படியே ஸ்லிம்லேயே வந்து ஹீட்லேயே ஃபுல்லாக வச்சுக்கணும். மேலே மட்டும் நம்ம வெயிட் வைக்கணும், அதுக்காக தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மேலே வந்து நம்ம தேவையானது இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் மசாலையும் லைட்டாக ஆட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லித்தலை கூடவே நீங்கள் நெய் இறக்கும்போது அவ்வளோதாங்க. இந்த கார்னிஷ்க்கு தேவையானதும் போட்டாச்சு. இப்போ பிரியாணியோட தம்மு நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, லைட்டாக இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட் அடியில் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கணும். பட் இதில் தண்ணி இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பிரியாணி. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையானது பெரிய நெய்யெல்லாம் செலவாகலைங்க. இது இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செஞ்சுட்டாரு ஆக மொத்தத்தில். 2000 years later நம்ம 1 மணி நேரம் போராட்டத்துக்கப்புறம் நம்ம கைக்கு இந்த பிரியாணி வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த பிரியாணி இப்போ சமைச்சு கொடுத்த அண்ணனும் நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. அது மூலம் இந்த பிரியாணிக்கு லெக் பீஸ் சாரி கோச்சிக்காதீங்க. பிரியாணி ரைஸ் நல்லா பொல பொல பொலன்னு உதிரியாக வந்துருக்கு. அடிப்படியான ஒரு பிரியாணி நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குங்கிற உங்களுடைய கருத்தை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மக்களே.